அநேக மகிமை என் வாழ்க்கையிலையும் செய்திருக்கிறார். நான் இங்கே வந்து பார்த்த எனக்கு ஐ எம் விஷுவலி ஹேண்டிகேப்டு, இருந்தாலும் முழுமையாக அவர் தன்னுடைய பூஜைக்கு என்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். இதே ஒரு பெரிய மிராக்கிள். ஏன்னா இரண்டு கண் பார்வை இல்லாமல் முழுமையாக 25 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் தன்னுடைய சேவைக்கு என்னை அர்ப்பணித்து கொண்டு இங்கே வரும் பக்தர்களுக்கெல்லாம் அவரை பிரார்த்தனை செய்து அவருடைய அந்த பாதத்திலே மந்த்ராட்சத்தை கொடுத்து அனைவருக்கும் ஒருத்தர் கூட கம்மி இல்லாமல் யாருக்கும் முழு சக்ஸஸ் வித்தவுட் ஃபெயிலியர் அவர் பரிபூர்ண அனுகிரகத்தை செய்து வந்தார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, பரம குருப்பியோ நமஹ, ஸ்ரீமத் ஆனந்ததீர்த்த பகவத்பாத ஆச்சாரிய குருப்பியோ நமஹ, பிரஹலாத வியாசமுனி ராகவேந்திர குருசார்பம் அந்தர்கத பாரதீ ரமண முக்கியப்ராணாந்தர்கத லக்ஷ்மி நரசிம்ம அபிர்ன சீதாபதே ஸ்ரீ மூலராமச்சந்திராய நமஹ, அஸ்மத் குருப்பியோ நமஹ, ஸ்ரீமத் சுபுதேந்திர தீர்த்த குருப்பியோ நமஹ. இந்த கிராமமானது பிற்காலத்தில் சுமதீந்திரபுரம் என்று அழைக்கப்பட்டது. இது பிரசித்தியாக சுமதீந்திரபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த கிராமம் நாளடைவில் மார்க்கையன் கோட்டை என்ற கிராமமாக மருவி வந்திருக்கிறது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீமத் சுமதீந்திரர், ஸ்ரீமத் ராகவேந்திரருடைய வழித்தோன்றல், அவருடைய மூல பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கிறது. அவர் இந்த நம்முடைய இந்த இந்த இடத்திற்கு வந்து அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த மதுரை ஏரியாவுக்கு வந்திருந்து மதுரையிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதனுடைய தாமர சாசனங்கள்லாம் இருக்குது. ராகவேந்திரர் 3 பவிஷ்யங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே அவருடைய கிரந்தங்களை ஸ்ரீமத் சுமதீந்திரருக்கு என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். அந்த பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவனத்தை வாதீந்திரருக்கும் தனக்கு 7வது பீடாதிபதியாக வரக்கூடிய வரதேந்திரர் தனக்கு சமமானவர் என்றும் 3 பவிஷ்யங்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே ஸ்ரீமத் சுமதீந்திரர் ராகவேந்திரருடைய பரிபூர்ண கட்டாட்சத்துக்கு பாத்திரரானவர். அவர் ராகவேந்தர் கிரந்தங்களுக்கு அனைத்து டிப்பணிகளுக்கும் இவர் அநேக டிப்பணிகளை எழுதியிருக்கிறார். அநேக கிரந்தங்கள் ஸ்வயம் கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார். பெரிய மகான். நீண்ட காலமாக சுமார் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாகவே பட்டத்தில் பீடத்தில் இருந்தவர். அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அவர் மதுரைக்கு வந்திருக்கும் போது ராணி மங்கம்மாளுடைய ராஜதானியில் அவருடைய குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகவே அதை காப்பாற்றி கொடுத்து அதன் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்து அந்த அவர்கள் ராஜா அவர்கள் 5 கிராமங்களை வணங்கியிருக்கிறார். அநேக கிராமங்கள் இந்த நிறைய அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இதெல்லாம் நிறைய இப்போ தெரிய வந்திருக்குது. நிறைய கிராமங்களை தானம் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த மார்க்கையன் கோட்டைக்கு இருக்க இந்த கிராமம் பக்கத்தில் கங்குவார்பட்டி, வத்ராயிருப்பு, ஆயர் தர்மம்,
வெள்ளப்பட்டல்னு சொல்லி ஐந்து கிராமம் ஐந்து இடத்துலையும் சுமத்தீந்திர தானே வந்திருந்து பிராண வாயுதேவரை ஆஞ்சநேயரை பிராணதேவராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பிரதிஷ்டாபனம் செய்து விசேஷமாக பிராமணர்களை அங்கு அமர்த்தி இந்த மத்வ பீடத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நீங்கள் விசேஷமாக இவரை பிரார்த்தனை ஆராதனை செய்து கொண்டு சேமமாக இருக்க ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வழித்தோன்றலில் வந்த இந்த கிராமம் இந்த இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமிகளுடைய மடத்தைச் சேர்ந்தவர்கள், ஸ்ரீமத் வியாசராஜ மடத்தைச் சேர்ந்தவர்கள், இவருடைய பூர்வ அவதாரமான வியாசராஜ மடத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். ஒரு சிறந்த கிராமம் இது, மாத்வ கிராமம், ரொம்ப பழமையான கிராமம். அநேக வித்வான்கள் படித்தவர்கள்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். முழுபாகல்லையும் மந்த்ராலயம் போன்ற இடங்களில் போய் பாண்டித்யம் பெற்று இங்கே வசித்து அநேக தர்மங்களை இங்கே பரிபாலித்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அறவத்துவக்குழு என்று சொல்லக்கூடிய வியாசராஜர் ராகவேந்திரருடைய அந்த வம்சாவளியிலே வந்தவர்கள். இவர் அப்படிப்பட்ட இந்த கிராமத்திலே இப்படியாக இருக்கக்கூடிய கிராமத்திலே தங்கள் தங்கள் வீட்டிலே பிருந்தாவனத்தை வைத்து பூஜை பண்ணி கொண்டிருந்தார். ராகவேந்தருடைய விருத்திகா பிருந்தாவனத்தை வைத்து பூஜை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இங்கு ராகவேந்தருடைய விருத்திகா பிருந்தாவனம் அமைக்கப்பட வேண்டும் என்று மக்களுக்கு இங்குள்ளவர்களுக்கு மனதிலே உருவானது. அந்த விஷயத்தை இங்கு ஸ்ரீ ஹரிகதா கேசரி பரிமளா ராகவேந்திரர் இது ஹரிகதா விஎஸ் வெங்கட்ரமன் ராவ் என்று பிரசித்தியான ஹரிகதை பண்ணக்கூடியவர், ராகவேந்தருடைய மகாபக்தர், ஸ்ரீமத் சுயமீந்தருடைய காலத்திலே மந்த்ராலயத்திலே சுவாமிகளுக்கு அவர் பிரசாதம் செய்து கொடு சிக்க அடியைன்னு சொல்லுவாங்க செய்து கொடுத்து அவருடைய பரிபூர்ண கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர் அவர். அது அந்த அதன் பின்னாலே அநேக ஹரிகதைகளையும் ராகவேந்திரரை பிரசித்தியாக பரப்பியிருக்கிறார், அவருடைய மகிமைகளை. அவர் இந்த கிராமத்துக்கு வந்து இங்கு ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் அமையப்பட வேண்டும் என்று பவிஷ்யத்தை சொன்னார்கள். அவர் அதை சிரசாக எடுத்துக்கொண்டு இங்குள்ள கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கிராமத்திலே ராகவேந்தருடைய மிருத்திகா பிருந்தாவனம் சமீபத்திலே இருக்கக்கூடிய மதுரையிலே சுயமீந்தருடைய கரகமலத்தினாலே பிருந்தாவனம் இங்கிருந்து அங்கே போய் பிரார்த்தனை பண்ணி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கேயே அமையப்பட வேண்டும் என்று அவர் சொன்னதினாலே இங்கே அப்போ இந்த இடங்களெல்லாம் நம்முடைய இந்த இப்பொழுது பிரசித்தியாக விளங்கக்கூடிய சைக்கிள் பிராண்ட் ரங்காராவ் சன்ஸ் அவர்களுடைய இடம், அவர்கள் இதை தானமாக ராகவேந்தருக்கு கொடுத்தார்கள். முதலிலே இடம் ராகவேந்தர் வந்து அமர்வதற்கு அவர்கள் இந்த இடத்தை தானமாக வழங்கினார்கள். மற்றும் இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய ஸ்ரீ குப்பண்ணராவ் என்பவரும் தன்னுடைய இடத்தை தானமாக வழங்கினார். பிறகு இன்னும் கிருஷ்ணாராவ் என்பவரும் வழங்கி இவர் இந்த இடம் கிடைக்கப்பெற்ற பிறகு இந்த இடத்தை சுத்தம் செய்து இதை ஆரம்பிப்பதற்கு அவர்களே அவர்களுடைய ரங்காராவ் சன்ஸிலிருந்து காம்பவுண்டு இதுகளெல்லாம் முதல்ல 1974 மார்க்கையன்கோட்டை மத்வ சங்கம் என்று அமைக்கப்பட்டு அனைவரும் இதில் கூடி எல்லாரும் செயல்பட்டு அவர்களே இதற்கு முதல் டொனேஷன் அவங்களே கொடுத்து இதை ஆரம்பித்து வச்சாங்க. அந்த வழியில் வந்து கொண்டிருந்தபோது பல சிரமங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது மதுரையில் வசித்து வந்த திரு ராமகிருஷ்ணாராவ் என்கின்ற ஒரு சிறந்த ராகவேந்திர பக்தர், அவருக்கு ராகவேந்திரர் பிரசன்னமாய் கொண்டிருந்தார். அநேகர் அவர்களை சந்தித்திருக்கார். அவர்களுக்கு ராகவேந்தர் அவர் மூலமாக அனைவருக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். அவர் இங்கு வந்து பீஜாட்சரம் எழுதி இந்த வேலையை தொடங்க அவர் ஆசீர்வாதம் செய்தார். அப்படி அதுக்கு அந்த வகையிலே கட்டடங்கள் வேலைகள் நடந்து கொஞ்சம் சிறிதாக கட்டடங்கள் அமைக்கப்பட்டு
1987 நான் முன்னிலை கூறிய ஹரிகதா கேசரி வெங்கட்ரமன் ராவ் அவர்களுடைய குமாரர் பரிமளா ராகவேந்திரன் என்று விபிஆர் என்று பிரசித்தியாக பெற்ற ரொம்ப தர்மபூஷன், இரண்டு கைகளிலே அள்ளி கொடுக்கக்கூடியவர். நங்கநல்லூரிலே அந்த ராகவேந்திர கோயிலுக்கு பக்கத்தில் ஆஞ்சனே இருக்கும் பெரிய 32 அடி ஆணை அந்த அவர் நிர்மாணம் செய்து கொடுத்தவர். அவருடைய அவர் தான் ஃபவுண்டர், பேட்டர்ன் எல்லாமேவும். அது மாதிரி அநேக காரியங்கள் தாராபுரத்திலே காடு ஆஞ்சநேயர், இப்படி அநேக காரியங்களை, தர்ம காரியங்களை, யாகங்களை செய்திருக்கிறார். அவருடைய தாயாருடைய ஊராக இது இருப்பதனால் அவர் ஒரு தானே முன்னின்று அப்போதைய சுவாமிகளாக இருந்த வித்யா பயோநிதி திருத்தர் வியாசராஜர் மற்ற சுவாமிகளினுடைய அவர்களை வரவழைத்து ஸ்ரீமத் சுயமீந்திரர் மந்திராலய சுவாமிகள் அவருடைய கரகமலத்தில் நஞ்சன்கோடிலே ராகவேந்திரன் விருத்திகாபுரம் தான் அணுகப்பட வேண்டும் என்று சுவாமிகள் நினைக்க அங்கு சிலாரூபத்திலே அவர் ராயர் இருப்பதனால அந்த மிருத்திகை அங்கே இருந்ததினால ஸ்ரீபாதர புத்திரர் ராஜா குருராஜாச்சார் அவர்கள் சுயமீந்திரனிடம் பெறப்பட்ட அந்த மிருத்திகையே இங்கு விபிஆருடைய வேண்டுதலின் பேரில் இங்கே கொண்டு வந்து அந்த மிருத்திகை கொண்டு பிரதிஷ்டாபனத்துக்கு கொடுத்து இங்கே பிரதிஷ்டாபனம் 87 ஆஷாட மாதம் சுக்லபக்ஷ சப்தமி இந்த விஜயேந்திர ஆராதனைக்கு முந்தியவும் அந்த அவர் சொன்ன அந்த வரதேந்திரருடைய ஆராதனைக்கு முந்தி விஜயேந்திரருடைய ஆராதனைக்கு ஒட்டி இது எல்லாமே அவர் அந்த மகான்களுடைய ஆராதனை மத்தியில் இந்த பிரதிஷ்டாபனம் முதல் முதல்ல நடைபெற்றது. ஆஞ்சநேயர் மற்றும் ராகவேந்திரருடைய மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பாக இந்த பூஜைகள் இவைகளெல்லாம் வெறு விமர்சையாக நடைபெற்று கொண்டு வந்தது. அநேக பக்தர்கள் எல்லாம் இங்கு வந்து போக ஆரம்பித்தார்கள். அந்த வழியிலே 1999 மீண்டும் மந்திராலயத்தில் பீடாதிபதியாக இருக்கக்கூடியவர் நடமாடும் ராயர் என்று பிரசித்தியானவர் ஸ்ரீமத் சுஷ்மீந்திரர் தீர்த்தருடைய கரகமலத்திலே மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் இங்கு நடைபெற்று அவரும் தான் தன் கையால் ஒரு மூர்த்திகையை இங்கே உள்ளே தானே மந்திராலயத்திலிருந்து நேரடியாக வந்திருந்து மூர்த்திகை வைத்து பிரதிஷ்டாபனம் செய்து புனர் பிரதிஷ்டை செய்து கொடுத்து நமக்கு அருள் பாலித்திருக்கிறார்கள். அவர் அந்த 99 பிரதிஷ்டையிலிருந்து இன்னும் டபுள் ஃபோர்ஸ் 2 மடங்கு டபுள் இன்ஜின் ஃபோர்ஸ் மாதிரி ரொம்ப ராயர் ரொம்ப சக்தியோடு விசேஷமாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எல்லாம் இங்கு சாதாரண பக்தர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் இங்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இந்த சுமதீந்திரனுடைய பாதஸ்பர்சம் பெற்ற இடம் மற்றும் இந்த மகான்கள் சுஷ்மீந்திரவருடைய கரத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதுனாலே விசேஷ சன்னிதானத்தோடு ராயர் இங்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அநேக பவாட்டங்கள் மிராக்கிள்ஸு நிறைய செய்திருக்கிறார். இப்படி அந்த வகையிலே அந்த 99 பிரதிஷ்டாபம் நடைபெற்ற பிறகு நான் இங்கு இந்த ஊரைச் சேர்ந்தவர், இங்கே பிஏ வரையிலும் படித்து இங்கே என்னோட விவசாய சொந்த நிலைமை பார்த்து கொண்டிருந்த போது இங்கு நாமே இங்கு பூஜை பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு மனம் உள்ளே தூண்டப்பட்டது. சரி, நாமே இங்கு இருந்து கொண்டு ராயரை பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை சொல்லவும் அந்த 99 பிரதிஷ்டாபனத்துக்கு அப்புறம் 2000 நான் இங்கே தொடர்ந்து ஒரு 24 மேலாக இங்கே தொடர்ந்து பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய கிருபா கடாட்சம் என்னை அவரே தன் பூஜைக்கு சமீபத்தில் வைத்து கொண்டு என்னை தன் குழந்தை போல் பாவித்து அவருடைய சேவையை மிக சிறப்பாக அவரே அர்ப்பணித்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அது என்னுடைய
அது பாக்கியம். அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் அதன் பின்பு இப்போது அந்த பின்னர் முதல்ல அமைக்கப்பட்ட அந்த கட்டடங்கள்லாம் மிக சிதிலமடைந்து நிறைய டேமேஜஸ், ஒழுக நேற்று மழை வந்தால் களை கர்ப்பகிரகத்தில் கொஞ்சம் ஊற்று இதெல்லாம் அடிக்கவும் இந்த சமையல் பண்ணுற அப்போ நம்ம ஒன்றொன்றா சேர்ந்து முழுமையாக இதை சீர்து அமைத்து இன்னும் முன் சந்ததியருக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் ராகவேந்தருடைய சிறப்பான சன்னிதானம் அமைக்கப்பட்டு பூஜைகள் தடையின்றி நீண்ட காலத்திற்கு எதிர்காலத்தில் நடைபெற வேண்டும். இந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அதை சிந்தித்து இதற்கு ஒரு பிளான் எல்லாம் அமைத்து அப்போ அநேக பக்தாதிகளுடைய சகாயத்தோடு, அதுவும் முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்திலேயும் சைக்கிள் பிராண்ட் அவர் ரங்காராவ் அவர்கள் ஒரு பெரிய தொகையை அவர்கள் கொடுத்து, அது மற்றும் இந்த ஊரைச் சேர்ந்து பெங்களூரில் வசிக்கக்கூடிய அவர்கள் ஜெயந்தி ஸ்ரீதர் ரவிசங்கர் பத்மா ரவிசங்கர் கூட இவங்கள்லாம் பெரிய தொகை கொடுத்துருக்குறாங்க. இப்படி நம்முடைய இந்த காலகட்டத்தில் அநேக எல்லாருடைய பக்தருடைய சகாயத்தோடு இப்பொழுது இந்த மார்க்கேங்கோட்டை மத்துவ சங்கத்தில் திரு குருராஜன் என்கிற என்னுடைய தாய்மாமா அவர் செக்ரட்டரியாக இப்போது எழுந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்றின்று எல்லாரையும் அணுகி எல்லா ஜன பக்த ஜனங்களுக்கும் அப்பீல் எல்லாம் கொடுத்து அப்போ எல்லாரையும் சந்தித்து பெற்றதில் இந்த ஒரு பெரிய ஒரு நான் சற்றும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப ரிமோட் வில்லேஜ், 1,25,00,000 ரூபா செலவில் இது இந்த பிரம்மாண்டமான இந்த மடத்தை நாங்கள் யாருமே செய்யலை. அதை நிச்சயமாக 200% அவர் ராகவேந்திரனுடைய சங்கல்பத்துக்கு அவருடைய மனசுக்கு வந்தது. அவர் அங்கங்கே சொல்லி அடுத்தடுத்து சிரமங்கள் மிகுந்த சிரமத்தின் பேரில் கட்டடங்கள் அந்த இவங்க ரெண்டு பேர் கொடுத்தது போக அதுக்கு அடுத்தது அவங்க ஒரு 50% கவரேஜ் பண்ணிட்டாலும் கூட பாக்கி இருக்கிற தொகைக்கு பூரா ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் அதிக முயற்சிகள் கூட எடுக்காட்டியும் இவரே அங்கங்கே எல்லாருக்கும் போய் தன் மனசில் பேசி அவர் இங்கே டொனேஷன்ஸை அனுப்பி இங்கே அவரே தன்னுடைய காரியங்களை தானே நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, கட்டட இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவருடைய மனத்துக்கு வந்தது மாதிரி அவரே விசேஷமாக நடத்தி கொண்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த விசேஷமான இந்த கருவறை உருவாக்கப்பட்டு அந்த கூர்ம பீடம் மேலே ராமகிருஷ்ண நரஹரி வேதவியாசர் இந்த பிருந்தாவனத்திலே இருக்கிறார் என்பதை கோபாலதாசர் சொன்னது போது விசேஷமாக இந்த பிருந்தாவனத்துடைய ஸ்ட்ரக்சரில் முன்னால் நரசிம்மர், ராமர், கிருஷ்ணர், பின்னால் வேதவியாசர் இந்த சன்னிதானங்கள்லாம் விசேஷமாக முன்னாலே மூலராமனுடைய முகவாயிலே கோபுரத்தில் ராம சீதா லக்ஷ்மண் ஆஞ்சநேயர் ஸ்ரீ நம்முடைய மூலகுரு மத்வாச்சாரியார் ஜெயதீர்த்தர் ராகவேந்திரர் இவரெல்லாம் அமைக்கப்பட்டு இந்த கட்டட விசேஷமாக நிர்மாணம் செய்யப்பட்டு அவரே நடத்தி கொண்டு இந்த சமீபத்தில் இந்த ஜூலை 7ஆம் தேதி அதாவது ஆஷாட மாத சுக்லபட்ச த்விதியை என்று அதே மீண்டும் அந்த மந்திராலயத்திலிருந்து ஸ்ரீமத் சுஜேந்திரனுடைய வழித்தோன்றல் அவருடைய இவருக்கு பூர்வாசிரமத்திலே அவர் தாத்தா தன்னுடைய தந்தையோட அப்பா அவரே ஸ்ரீமத் சுபுதேந்திரர், அவர் சுஷ்மேந்திரனுடைய பரமசிஷ்யர், சுஜேந்திரனுடைய சிஷ்யர், சுஷ்மேந்திரர் இவருக்கு பரமகுரு, அவர் ஸ்ரீமத் சுபுதேந்திர தீர்த்தர் விசேஷமாக இங்கு எழுந்தருளி விஜயேந்திரனுடைய ஆராதனை முடித்து கொண்டு அந்த விஜயேந்திரனுடைய அனுகிரகத்தோடு இங்கு ராகவேந்திரன் நம் மார்க்கையங்கோட்டைக்கு எழுந்தருளி அவரும் தன்னுடைய கரகமலத்தினாலே ஒரு மிருத்திகையை மூல மிருத்திகையை கொண்டு வந்து புனர் பிரதிஷ்டை செய்து கொடுக்க இருக்கிறார்கள். அவருடைய அமிர்தஹஸ்தத்தினாலே இங்கே இந்த சமயம் ஆஞ்சநேயர் ராகவேந்திர பிருந்தாவனம் மாத்திரம் இருந்த நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தை சீனிவாச பெருமாள் கல்யாண சீனிவாச பெருமாள் யோகப்பட்டிகா நரசிம்மர் கணபதி போன்ற சிலா ரூபங்களும் உச்ச உது மூர்த்தி
ஆராதனை மூர்த்திகளும் இங்கே பிரதிஷ்டாபனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த பிரதிஷ்டையில் ஆஞ்சநேயர் ராகவேந்திர புனர் பிரதிஷ்டை, அவருடைய எல்லா இந்த அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் புனர் பிரதிஷ்டை எல்லாமே மந்திராலய பீடாதிபதி ராகவேந்தரை அனுதினமும் மூலராமரை ஆராதித்து கொண்டு வரக்கூடிய ஸ்ரீமத் சுபுரேந்திரர் மற்றும் ராகவேந்தர் காமதேனு கல்பவருட்ச சிந்தாமணியாக கூடிய ராகவேந்தரை அனுதினமும் ஆராதித்து கொண்டு அவருடைய அவருடைய பிரசாதத்தை அனைத்து இந்திய அளவில் உலக அளவில் அவர் பல மந்திராட்சத்தை கொடுத்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை அனுகிரகம் செய்து கொண்டு வரக்கூடியவர். இந்த கொரோனா காலத்தில் கூட ரொம்ப விசேஷமாக மந்திராலயத்தில் கோடி ஜபம் ராகவேந்திர ஜபம் செய்து இந்த ஐடார்க்கு இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் ராகவேந்திரா கான்சியஸை அவர் கூப்பிட்டு அழைத்து அவர்கள் மூலமாக அநேக காரியக்கிரமங்களை ஸ்ரீமத் சுபுதேந்திரர் செய்திருக்கிறார். இந்த கோட்டி ராமஜபம் சமீபத்தில் செய்து வைத்திருக்கிறார். திரு மலேசியாவில் வசிக்கூடிய திரு முனியாண்டி அவர்கள், திரு சென்னையிலே வசித்து வரும் இதனுடைய செயலாளர் ஐடார்க் செயலாளர் டிமேக் சரவணன் போன்ற அதனுடைய முக்கிய காரியதரிசிகள், அதனுடைய பக்தர்கள், நம்ம ஐடார்க் உறுப்பினர்கள் அனைவரும், நம்ம குருபாத பூஜை கூட ஒரு ஆஸ்திரியர் நடத்தினாங்க. எல்லா இந்த மாதிரி காரியக்கிரமங்களை ஸ்ரீமத் சுபதேந்திர அவர்கள் மூலமாக உலகளவிலே ராகவேந்திரனுடைய மகத்துவத்தை பரப்பிக்கொண்டு வருகிறார்கள். ராகவேந்திரனுடைய மகிமை மிகுந்து சிறப்புடன் அனைத்து தரப்பின மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையிலே ஸ்ரீமத் சுபதேந்திர தீர்த்தர் அவர்கள் தம்முடைய சேவையை மூலராமருக்கும் ராகவேந்தருக்கும் அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கரகமரத்திலே இந்த பிரதிஷ்டாபனையை நடத்த இருக்கிறார்கள். ராகவேந்திர மூலராமனுடைய பரமானுகிரகம் மற்றும் ராகவேந்திரருடைய மகா பரமானுகிரகம் மற்றும் நம்முடைய மத்வ பரம்புடைய மத்வ குருகளுடைய பரமானுகிரகம், பெரியோர்கள், இந்த கிராமத்தினுடைய பெரியவர்கள், முன்னோர்கள் எல்லாருடைய ஒரு ஆசியுடனும் மந்திராலய பீடாதிபதிகள் சுஷ்மீந்திர கரசஞ்சாத்த சுயதீந்திர கரசந்தாத கரசஞ்சாத ஸ்ரீமத் சாவரது 1008 பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமத் சுபுதேந்திர தீர்த்தர் அவர்கள் எழுந்தருளி பிரதிஷ்டாபனம் மிக சிறப்பாக அடுத்த இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:00 10:30 மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ராகவேந்திரர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த காரிய இந்த விழாவிலே உலகளவிய ராகவேந்திர பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய பரமானுகிரகத்தை பெற, ராகவேந்திரருடைய பரமானுகிரகத்தையும் அவருடைய வழித்தோன்றலான ஸ்ரீமத் சுபுதேந்திரத்தினுடைய பரமானுகிரகத்தையும் பெற உங்கள் அனைவரையும் வேண்டி அந்த கோயிலுடைய அர்ச்சகர் பூஜகர் என்கின்ற விதத்திலே நான் அனைவரையும் நமஸ்காரம் செய்து வேண்டிக் கொள்கிறேன். இந்த காரியம் இன்னும் முழுமையாக முழுமை அடைய வேண்டியிருக்கிறது. இந்த கட்டட விஷயங்கள் மிக எல்லோரையும் அணுகி கேட்டிருக்கிறோம். எங்களுடைய மிகுந்த சிரமத்திலும் இது இவ்வளோ பெரிய காரியத்தை ராகவேந்தர் நடத்தியிருக்கிறார். இதோட முழுமை அடைய எல்லா பக்தர்களும் இந்த ப்ராஜெக்டு முழுமை அடைவதற்கு தங்களுடைய நிதி உதவியை தாராளமாக கொடுத்து இது நீண்ட காலமாக இந்த கிராமத்திலே இது சிறப்பாக விளங்குவதற்கும் இங்கு பக்தர்கள் அனைவரும் வந்து சேவை செய்து ராகவேந்தருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் தங்களுடைய உலகளவையான ராகவேந்தர் பக்தர்கள் அனைவரும் தாராளமாக நிதி உதவி செய்து இதனுடைய இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களை மீண்டும் வேண்டி வேண்டி நமஸ்கரித்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த இங்கு வந்து சென்னையிலிருந்து மிக சிரமத்தோடு இங்கே நம்முடைய சன்னிதானத்துக்கு ராயர் மேலே அவ்வளோ பக்தியோடு டிமேக் சரவணன் வந்து திரு மலேசியா முனியாண்டியனுடைய அவருடைய ஆசியை பெற்று இங்கே வந்து நம்ம தேனியிலே பக்கத்திலே வசிக்கக்கூடிய திரு ரகுபதி அவர்களை அழைத்து வந்திருக்கார். அவரும் ராகவேந்திரனுடைய மகாபக்தர். இங்கே அநேக பக்தர்கள் ஐடார்க் பக்தர்கள் இருக்காங்க. அவர் இந்த நிகழ்ச்சியை
இந்த சிறப்புரையை என்னுடைய பிள்ளை பெற்று உலகளவிலே ராகவேந்தருடைய நம்முடைய கிராமத்தினுடைய சிறப்பு ராகவேந்தருடைய புகழை பரப்ப வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நமஸ்காரம் தெரிவித்துக்கொண்டு அனைத்து ராகவேந்தர் பக்தர்களுக்கும் ராகவேந்திர குரு பிரகலாத வியாசமுனி ராகவேந்திர குருசார்பம் அந்தர்கத பாரதிய ரமண முக்கிய பிரணா அந்தர்கத லக்ஷ்மி நரசிம்ம அபின்ன சீதாபதி மூலராமச்சந்திர சுவாமி சர்வஸ்ரேயிஷையும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் சர்வ மங்களத்தையும் கொடுத்து எல் உலகளவிலே க்ஷேமத்தை கொடுத்து ஹிந்து சனாதன தர்மம் வைதீக ஜனாதன தர்மம் விஷ்ணு வைஷ்ணவ சனா தர்மம் இந்த பாரத தேசத்திலே ஓங்கி விளங்க நாம் அவரை பிரார்த்தித்து கொண்டு அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாருக்க பிரார்த்தித்த நான் சாஷ்டாங்க நமன பொறுக்குமாக அவரை வேண்டிக் கொண்டு இந்த உரையை அவரிடத்தை சமர்ப்பிக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சர்வம் ஸ்ரீ குருராஜார்ப்பணமஸ்து.